ஹலோ வாஸ், இன்றைக்கி நம்ம இட்லி மாவு வச்சு முறுக்கு செய்கிறது எப்படின்னு காமிக்க போகிறோம். இட்லி மாவு ஒரு கிண்ணம், எந்த கிண்ணத்தால் இட்லி மாவு எடுக்கிறோமோ அதே கிண்ணத்தால் பொட்டுக்கடலை மாவு, மிளகா பொடி, சீரகம், உப்பு, மஞ்சப்பொடி, பெருவாயம் போட்டு பிசைய போகிறோம். இப்போது இட்லி மாவை இதில் ஊற்றுறேன். சீரகம் போட்டுக்கிறேன், மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன், பெருங்காயம் போட்டுக்கிறேன். ஏற்கனவே இதில் உப்பு இருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். இதில் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு போட்டு கலந்துக்கலாம். கொஞ்சமாக கையில் ஈஷது இல்லையா, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம அச்சில் போட்டு புரிஞ்சிக்கலாம். அச்சில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவினா ஒட்டாமல் வரும், நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி புழிஞ்சிக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சா பார்க்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு, ஃப்ளேமை ஸ்லோ ஆக்கிட்டேன். இப்போ நம்ம போட்டு எடுத்தேன், இப்போ நம்ம போட்டு எடுத்துடலாம். இதை பாருங்க ஆயிடுச்சு, நம்ம இப்போ எடுத்துடலாம். இதுலேருந்து அடுத்த ஏடு போடுறேன். இப்போ பாருங்க, அந்த ஒரு கிண்ணத்துக்கே இவ்வளோ முறுக்கு வந்துடுது. இப்போ பாருங்க, உடச்சு காமிக்கிறேன், சத்தம் எப்படி வருது பாருங்க. பாருங்கள், உடச்சி காமிக்கிறேன், எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி வருது பாருங்கள், நல்லா நல்லா கரகரன்னு வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.